தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்தில் ஏராளமான மூலிகைகள் காணப்படுகின்றன அவை அனைத்துமே எக்கச்சக்கமான மர்மங்களை தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட மூலிகைகளில் மிகச்சிறந்தது சிரியானங்கை அதாவது ஆண்ட்ரோகிராஃபிஸ் பனிகுலேட்டா எனும் தாவரவியல் பெயர் கொண்ட அக்கந்தேசிய குடும்பத்தைச் சார்ந்த ஒரு தலைசிறந்த தான் இந்த சிறியானங்கை இந்த சிறியானங்கையானது செம்மண் மற்றும் கரிசல் மண்களில் நன்றாக வளரக்கூடியது இது ஒரு குறும் செடி வேப்பிலை போன்று எதிரடுக்கில் வெட்டில்லாத இலைகளைக் கொண்டது இதை விதைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனதும் நாற்று எடுத்து நடலாம் ஆறு மாதங்கள் கழித்து அந்த இலைகளை அறுவடை செய்து நிழலில் ஐந்து நாட்கள் உலரவிட்டு பின் பொடி செய்து மருந்தாக உபயோகிக்க முடியும் ஆறு மாதத்திற்கு மேல் ஒரு வேலை நீங்கள் விட்டுவிட்டால் எல்பு போன்று வெண்மையான பூக்களை விடும் அது மட்டுமில்லாமல் ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து இரண்டு சென்டிமீட்டர் நீளமான காய்கள் காய்க்கும் இந்த காய் காய்கள் காய்ந்தவுடன் வெடித்து விதைகள் சிதறி விழுந்துவிடும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த இலையை மென்று தின்றால் கசப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மூலிகையில் ஏராளமான வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன அதாவது ஆண்ட்ரியோகிராஃபின் மற்றும் பனிக்கொலின் ஆகியவை வேர்களிலும் பீட்டாசட்டோஸ்டீரால் மற்றும் கால்மேகின் போன்றவை இலைகளிலும் காணப்படுகின்றன இதில் உள்ள இலை மற்றும் வேர்கள் பயன்தரும் பாகங்களாக உள்ளன இப்போது அதன் பயன்களை பார்க்கலாம் காய்ச்சல் பூச்சிக்கொல்லி மலமிளக்கி படபடப்பு வயிற்றுப்போக்கு சம்பந்தமான நோய்களுக்கு இது நல்ல மருந்தாக பயன்படுகின்றது இப்போதெல்லாம் நீரிழிவு நோக்கி கூட இந்த சிரியானங்கையை பயன்படுத்துகின்றார்கள் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் இது பாம்பினை விரட்டும் ஒரு மூலிகை அதாவது பாம்பு மற்றும் தேல் உள்ளிட்ட விஷக்கடிக்கு இது நல்ல மருந்து பொதுவாக நங்கையில் பல வகைகள் காணப்படுகின்றன அதில் குறிப்பாக சிரியானங்கை பெரியானங்கை முள்ளானங்கை மலைநங்கை வைங்கனங்கை கருணங்கை வெண்ணங்கை வசியானங்கை சென்னங்கை என பல நங்கைகள் இருந்தாலும் நாம் பயன்படுத்துவது பெரியானங்கை மற்றும் சிறியானங்கை தான் இதில் குறிப்பாக இந்த சிறியானங்கையானது நங்கையானது செடியின் இலையைப் போலவே சிறியதாக காணப்படும் இதன் முழு செடியையும் அதாவது வேர் முதல் விதை வரை முழு நிழலில் காய வைத்த பிறகு பின்னர் வெயிலில் காய வைத்து இடித்து சலித்து எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி சலித்து எடுத்துக்கொண்டதில் கால் ஸ்பூன் அளவு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இப்படி காலையிலும் மாலையிலும் என இரு வேளையாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் நம்மை பாம்போ தேலோ கடித்தால் அவை இறந்து போய்விடும் அந்த அளவிற்கு விஷ எதிர்ப்புத்தன்மை நமக்குள் ஊடுருவிருக்கும் பொதுவாக சிறிய செடியின் இலையை பறிப்பவர்கள் எவ்வளவுதான் கையை கழுவினாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது இந்த நிலையில் நீங்கள் சாப்பாட்டை தொட்டால் அதில் வாயில் வைக்க முடியாத அளவிற்கு கசப்பாக இருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சிறியானங்கையை வீடுகளின் வேலையில் வளர்த்து வந்தால் பாம்பு எட்டிக்கூட பார்க்காது அதாவது சிரியானங்கை இலை மீது பரவி வரும் காற்றானது பாம்பின் மீது பட்டால் அதன் செதில்கள் சுருங்கி விரியாது இதனால் பாம்பினால் செயல்பட முடியாமல் போய்விடும் அது இல்லாமல் தினமும் காலையில் சிரியானங்கை பொடியினை சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதி மற்றும் அலர்ஜி நோய்கள் குணமாகும் அதோடு சேர்த்து கல்லீரல் நோய்கள் மஞ்சள் காமாலை சைனஸ் மலேரியா போன்ற நோய்களை குணப்படுத்தும் அற்புதமான சக்தியினை இந்த சிறியானங்கையானது தனக்குள் கொண்டுள்ளது அப்படிப்பட்ட மூலிகையை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்து பாம்பு தேல் போன்ற விஷச்சந்துக்களை விரட்டியடித்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்